என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சித்தர்களுக்கெல்லாம் முதல் சித்தன், ஆதிசித்தன் என்றழைக்கப்படும் ஈசன் வாழும் மலைகளில் மட்டுமே அவனுடைய சீடர்களான சித்த புருஷர்கள் மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாமல் ஈசனின் அருளை முழுமையாக பெற்று இன்றும் அருவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலைகளை நோக்கி ஈசனின் அருளை பெறுவதற்காக பல மனிதர்களும் பல்வேறு தடைகளை தாண்டி மலை உச்சிக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். அப்படிப்பட்ட ஈசனின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மலைகள் எங்க இருக்கு? ஈசன் வாழும் 5 அதிசய மலைகள் பற்றியும் அந்த மலைகளுக்கு சிவபெருமான் எப்படி வந்தாருங்கிற புராண வரலாற்று கதைகளையும் இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி ஈசனின் அருளை பெற ஏதேனும் மலை பயணம் மேற்கொண்டு இருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நாம் பார்க்க போவது கைலாயத்தை விட புனிதமான மலை என்று நாரத முனிவரால் பாராட்டு பெற்றதும் போகர், அகத்தியர், சட்டை முனி, கோரக்கர்னு 18 சித்தர்கள் இன்றும் அருவமாக வாழ்ந்து கொண்டு பல சித்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்க சதுரகிரி மலை பற்றியும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்திலும் பல அதிசயங்களை நிகழ்த்திய சுந்தர மகாலிங்கம் பற்றி பார்க்க போறோம். இந்த மலையில் ஏறி இறங்கினா சர்க்கரை உள்ளிட்ட பல நோய்கள் அறவே இல்லாமல் போவதும், உடஞ்ச எலும்பு கூட ஒட்ட வைக்கும் மூலிகையும் சாதாரண உலோகத்தையே தங்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு மூலிகை அந்த மலையில இருக்கிறதாகவும், அந்த மலையை பாதுகாக்க கருப்பசாமி காவல் தெய்வமாய் இருக்காரு. இந்த கருப்பசாமி சிவபெருமானையே பெரம்பால அடிச்சிருக்காரு. அதோட இந்த மலையில சுந்தர மகாலிங்கம், சந்தனலிங்கம், இரட்டைலிங்கம்னு நிறைய லிங்கங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு பின்னாடியும் ஒரு புராண கதை கூறப்படுது. சதுரகிரி மலை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பல அற்புத மூலிகைகள் கொண்ட அடர்ந்த வனப்பகுதியான சதுரகிரி மலை 4 புறமும் மலை சூழ்ந்திருப்பதாலும், மொத்த மலைகளோட அமைப்பு சதுர வடிவில் இருப்பதாலும் சதுரகிரின்னு அழைக்கப்படுது. இந்த மலையில் ஏராளமான மருத்துவ குணம் உள்ள மூலிகைகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பல சித்த புருஷர்கள் இந்த இடத்தை தேர்வு செஞ்சு தவம் இருந்து வந்திருக்காங்க. அதோட தங்களை தேடி வர மக்களின் தீராத நோய்களையும் இங்க இருக்க மூலிகைகளை வச்சு சரி செஞ்சு வந்திருக்காங்க. புராணங்களின்படி இங்கு வாழ்ந்த பச்சை மால் எனும் இடையர் குல வாலிபன் அவனுடைய மனைவி சடைமங்கையோட வாழ்ந்து வந்திருக்கான். சடைமங்கை தினமும் பசும்பாலை தன்னோட மாமனார்கிட்ட கொடுத்துட்டு வர்றது வழக்கம். அப்படி ஒரு முறை அவள் பசும்பாலை கொண்டு செல்லும் வழியில் ஒரு துறவி அந்த பாலை தனக்கு குடிக்க கொடுக்குமாறு கேட்டிருக்காரு. சடைமங்கையும் அந்த பாலை துறவிக்கு கொடுத்திருக்கா. இப்படி தினமும் அந்த துறவிக்கு பசும்பால் கொடுத்து வருவதை தெரிஞ்சுக்கிட்ட அவளோட கணவன் பச்சை மால் அவளை அடிச்சு துரத்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறவி சடைமங்கையை சடதாரி என்னும் பெயர் கொண்ட காக்கும் தெய்வ சிலையாக மாற்றிவிட்டு மறைஞ்சிருக்காரு. தன்னோட தவறை உணர்ந்த பச்சை மால் அன்று முதல் இங்கு தவம் இருக்கும் சித்தர்களுக்கு பால் தானம் செஞ்சு வந்திருக்கா. ஒரு முறை சிவபெருமான் ஒரு துறவி வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கறக்கப்படும் பசுமாட்டோட பாலை கறந்து குடிச்சிருக்காரு. இதை பார்த்து கோபம் கொண்ட பச்சை மால் துறவியின் தலையில் தன்னோட கோலை கொண்டு அடிச்சிருக்கான். அப்போதான் சிவபெருமான் தனது உண்மை வடிவில் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. பச்சை மாலுக்கு மோட்சம் அளித்து சித்தர்களின் வேண்டுகோளின்படி இந்த மலையிலேயே மகாலிங்கம் என்ற லிங்கமாக தோன்றியிருக்காரு. இன்றும் இந்த லிங்கத்தின் தலைப்பகுதியில் அடிப்பட்ட ஒரு வடு இருக்கதை நம்ம பார்க்க முடியும். இந்த சதுரகிரி மலையில் பல லிங்க கோவில்கள் இருக்கு. இதுல சில சித்தர்கள் ஸ்தாபித்ததாகவும் இருக்குது. அகத்திய சித்தர் இந்த மலையில் தங்கி தவம் இயற்றிய போது ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்டு வந்திருக்காரு. பிற்காலங்களில் சுத்தரானந்த சித்தர் அகத்தியர் பூஜித்த அந்த லிங்கத்திற்கு தொடர்ந்து பூஜைகள் செஞ்சு வந்ததால் பிற்காலங்களில் அந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம்னு அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து சந்தன மகாலிங்கம்னு ஒரு கோவில் இருக்கும். பார்வதி தேவி இந்த லிங்கத்தை சந்தனம் கொண்டு பூஜித்து சிவனின் ஒரு பாதியாகும் அர்த்தநாரீஸ்வர உருவத்தை பெற்றதாக கூறப்படுது. இந்த சந்தன லிங்கத்தை சட்டைநாத சித்தரும் வழிபட்டிருக்காரு. சதுரகிரி மலையேறும் வழியில் இரட்டை லிங்க கோவில் இருக்குது. எந்த இடத்துலயும் இல்லாம இந்த சதுரகிரி மலையில மட்டும் இரட்டை சிவலிங்கம் ஒன்னா இருக்கும். இந்த இரட்டை லிங்கம் உருவானதற்கு ஒரு புராண கதை கூறப்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க. கணவன் தீவிர சிவபக்தனா இருந்திருக்காரு, மனைவி தீவிர விஷ்ணு பக்தையா இருந்திருக்காங்க. சண்டையே இல்லாத இவங்களுக்குள்ள சிவன் பெரிய கடவுளா இல்ல விஷ்ணு பெரிய கடவுளாங்கிற சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இரண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் தான் பெரியவர்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. அப்போ நிறைய பேர்கிட்ட போய்
சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற மாதிரி பதில் சொல்லி இருக்காங்க. அதனால ரெண்டு பேருக்குமே மனம் திருப்தி அடையல. சதுரகிரி மலைக்கு வந்து ரெண்டு பேரும் கடுமையான தவம் இருப்போம். அப்போ யாரோட தவத்தில் மகிழ்ந்து எந்த கடவுள் முதலில் தோன்றி தரிசனம் கொடுக்கறாங்களோ அவங்க தான் முதன்மையானவர்னு சொல்லி இருக்காங்க. ரெண்டு பேரும் இதை ஒத்துக்கிட்டு தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பக்தனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்க ஆசை மட்டும் போதும், என்னோட மனைவிக்கும் நீங்க காட்சி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அதே மாதிரி தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு வந்து என்னோட தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் தோன்றி இருக்காரு பாரு, இப்பவாச்சு தெரிஞ்சுக்கோ சிவன் தான் பெரிய கடவுள்னு சொல்றான். அந்த மனைவியோ சிவபெருமான பார்த்தும் திருப்தி அடையல. சிவன் கிட்டயே, சிவபெருமானே எனக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்ல, நான் விஷ்ணு பகவான தான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி இருக்கா. சிவபெருமான் விஷ்ணுவா காட்சி கொடுத்திருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் தங்களோட தப்ப உணர்ந்து ஹரியும் சிவனும் ஒருவரேன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வழிபட்டிருக்காங்க. இதனாலதான் ஹரியும் சிவனும் சுயம்பு லிங்கங்களா ஒரே இடத்துல காட்சி கொடுக்கறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்களை சேர்ந்ததுதான் இந்த சதுரகிரி மலை. வனங்களும் தூய்மையான அருவி நீர் மற்றும் பல அற்புத மூலிகைகளை கொண்ட பகுதியாக இந்த சதுரகிரி மலை இருக்குது. இதன் காரணமாக பழங்காலந்தொட்டே இந்த சதுரகிரி மலை சித்தர்களின் இருப்பிடமாக இருந்து வந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சதுரகிரி மலை பாத யாத்திரை மேற்கொண்டு இங்கே இருக்கிற தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமானை வழிபடுவதால் எப்பேற்பட்ட உடல் நல குறைபாடுகளும் நீங்குவதாக பல வருடங்கள் சதுரகிரி யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் வாக்கு மூலமா இருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பக்தர்கள் சதுரகிரி யாத்திரை மேற்கொள்றாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி மலை பாத யாத்திரை மற்றும் கிரிவலம் மேற்கொண்டு சிவனை வழிபடுவதை நம்ம பார்க்க முடியும். மகா சிவராத்திரி அன்று இங்கே இருக்கும் அனைத்து லிங்க கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். இந்த காலத்து இளைஞர்களுக்கு மலையேறுதல் ட்ரெக்கிங் போறது ரொம்ப பிடிச்சமான விஷயம்தான். அதுவும் இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் மன அமைதிக்காகவும் அதிகமா இந்த சதுரகிரி மலைப்பகுதியில் பயணம் மேற்கொள்றாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட இயற்கையும் பல ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த சதுரகிரி மலை உச்சிக்கு போய் சுந்தர மகாலிங்கத்தோட தீபாரதனைய பார்த்துட்டு வந்தா நம்மள மிஞ்சுற அளவுக்கு சக்தி இந்த உலகத்துல கண்டிப்பா இருக்கத உணர்வாங்க. இரண்டாவதா ஈசன் வாழும் அதிசய மலைகளில் ஒன்றா நம்ம பார்க்க போவது திருவண்ணாமலை திருத்தலம். அண்ணாமலை என்றும் அருணாச்சலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அருணாச்சலம் அப்படிங்கிறத பிரிச்சு பார்த்தா அருணம் கூட்டல் அசலம் அப்படின்னு பொருள் வரும். அருணம் அப்படின்னா நெருப்பு, அசலம் அப்படின்னா மலை. நெருப்பு மலையாக தான் இந்த திருவண்ணாமலை இருக்குது. அதனாலதான் இந்த மலைய அக்னி பர்வதம்னு சொல்லுவாங்க. கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன் மலையாகவும், கலியுகத்தில் கல் மலையாகவும் திருவுருவம் கொண்டுள்ளது இந்த திருவண்ணாமலை திருத்தலம். இந்த ஸ்தலத்தை சுற்றி கிட்டத்தட்ட 1008 லிங்கங்கள் புதைஞ்சிருக்கதா சொல்லப்படுது. அதனாலதான் பெரியோர்கள் பலர் இன்றும் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது காலணி அணியாம போவாங்க. இந்த அண்ணாமலை வெறும் மலை மட்டும் கிடையாது, இன்னும் பற்பல யோகிகளும் சித்தர்களும் தவம் செய்யும் ஒரு அற்புத மலையாயிருக்கு. யுகம் தோன்றி தோன்றி அழிந்தும் மாறாத ஒரே மலை. உள்ளுக்குள் பல்வேறு அசைவு நிலைகளை தன்னகத்தே கொண்ட மலை. உலகத்துல உள்ள பல இடங்கள்ல இருந்தும் பல யோகிகளும் சித்தர்களும் வந்து மகான்களும் இங்கு தவம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. காந்தம் இரும்பை இழுப்பது போல தன்னுடைய பேரொளியால் ஞான வேட்கை உடையோர்களை, இறை நம்பிக்கை உடையவர்களை தன்னகத்தே இழுக்கும் ஈசன் மலையா விளங்குது திருவண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னா அன்ன முடியாத மலை அப்படிங்கிறது தான் பொருள். அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல்ங்கிறது தான் பொருள். யாவரும் எளிதாய் நெருங்க இயலாத பரம்பொருளே இங்கு அண்ணாமலையாய் அருணாச்சலமாய் விற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இது வெறும் கல் மலை மட்டும் கிடையாதுங்க, பல்வேறு அதிர்வுகளை தன்னகத்தே கொண்டது அப்படிங்கிறது தான் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை பிறப்பு இறப்பினை நீக்கக்கூடியது. மலை மருந்து என்றும் சிகப்பு நிறம் உடையதால் அருணாகிரின்னும் அழைக்கப்படுது. இங்கு மலையே லிங்க வடிவாக இருப்பதால் இந்த மலையை சுற்றுவது இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாக கருதப்படுது. பௌர்ணமி தோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை கிரிவலம் வராங்க. இந்த மலையின் பெயரை அடிக்கடி சொல்லி வருவது ஐந்தெழுத்தான ஓம் நமச்சிவாயை கோடி முறை உச்சரிப்பதற்கு சமம் அப்படிங்கிறது புராணத்தில் கூறப்படும் ஒரு செய்தியா இருந்து வருது. கைலையை கண்டால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் மரணம் அடைந்தால் முக்தி, ஆனால் திரு அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்திங்கிறது வாக்காயிருக்குது. ஊழ் வினைகளை நீக்கக்கூடியது அண்ணாமலையார் கோவில். பிறவிப்பினி நீங்க வேண்டும் என விரும்பும் எவரும்
இந்த திருவண்ணாமலையை வலம் வருவதால் அவங்களோட கர்மாவை குறைச்சுக்க முடியுமா? இந்த மலை சுற்றி வர வேண்டும் என நினைத்து ஓரடி எடுத்து வைப்பவர்களுக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்குமா? இரண்டாம் அடி எடுத்து வைத்தால் ராஜசூரிய யாகம் செய்த பலன் கிடைக்குமா? மூன்றடி எடுத்து வைத்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா? நான்காவது அடி எடுத்து வைத்தால் எல்லா யாகங்களும் செய்த பலன் கிடைக்குமா? அடுத்து இந்த திருவண்ணாமலை உருவான புராண வரலாற்று கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரிய கடவுள்னு ஏற்பட்ட சண்டையில சிவபெருமான் தன்னோட அடிமுடியை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய கடவுள்னு சொல்றாரு. பரம்பொருளான சிவனோட அடிமுடியை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு தெரியும். அதை தெரிஞ்சும் கூட தங்களை நிரூபிக்க பிரம்மாவும் சிவனும் பல ஆண்டுகள் பயணித்து அவங்களோட இலக்கை அடைய முயற்சி செய்யறாங்க. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போயும் சிவனோட அடிய பார்க்க முடியலன்னு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. பிரம்மா அன்னப்பறவையா மாறி சிவனோட முடிய தேடி மேல போயிருக்காரு. பிரம்மாவால கண்டுபிடிக்க முடியல. தன்னோட தோல்வியை ஒத்துக்காம சிவனோட தலையில இருந்து விழுந்த தாழம்பூ கிட்ட பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்டிருக்காரு. தாழம்பூவும் பிரம்மா சிவனோட முடிய பாத்துட்டாருன்னு பொய் சாட்சி சொல்லிடுது. கோபப்பட்ட சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இனி பூலோகத்தில் ஆலயங்கள் கட்டி வழிபடக்கூடாதென்றும் தாழம்பூவை இனி தனக்கு பூஜைக்கு சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யாருமே பிரம்மாவுக்கு பூலோகத்துல கோவில் கட்டி வழிபடல. தாழம்பூவை எந்த சிவன் கோயிலையும் பூஜைக்கு சேர்த்துக்கல. விஷ்ணு பிரம்மா ரெண்டு பேராலையுமே அடிமுடிய தரிசிக்க முடியாதப்போ சிவன் தீப்பிளம்பு லிங்கமா காட்சி கொடுத்து தோற்றம் தான் லிங்கோற்பவம். ஜோதி பிளம்பாக சிவபெருமான் தோன்றியதை இந்த உலக மக்களும் உணர வேண்டும் என்று விஷ்ணு பகவானும் பிரம்மதேவரும் கோரிக்கை விடுத்ததை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தான் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை நாள்ல ஈசன் ஜோதியாய் வெளிப்பட்ட கார்த்திகை தீப திருநாள் அக்னிமயமான திருவண்ணாமலையில் தீபத்தை மலை மீது ஏற்றி வைக்கிறார்கள்னு சொல்றாங்க. கோபம் தணிந்த சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலித்ததால் இந்த ஸ்தலத்தை சுற்றிலும் 3 யோசனை தூரம் வரைக்கும் தூய்மையான புனித பூமியாக விளங்குமா? அகண்ட ஒளி வடிவாயுள்ள இந்த மலை சிறிய உருவம் கொண்ட மலையாக ஆகுமா? இந்த ஸ்தலத்தை நினைப்பவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும். இந்த ஸ்தலத்தை நினைப்பவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும். இந்த மலையும் நகரமும் பிரளய காலத்திலும் அழிவின்றி நிற்கும். ஆகாயத்தின் உச்சியில் ஈசனின் பாதம் பட்ட மலை 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலைகளின் அரசன் இந்த பர்வத மலை. சதுரகிரி, கொல்லிமலை, வெள்ளியங்கிரி, பொதியை மலை, சுருளிமலை போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்வத மலையும் சித்தர்களுக்கு புகழ்பெற்ற மலையாக ஈசனின் ஆதிக்கத்தில் ஆகாயத்தில் அமைந்துள்ள ஒரே மலை. இங்கு மலை ஏறுவோருக்கு வழித்துணையாக பைரவரின் அம்சம் பொருந்திய நாய்கள் கூடவே வருமா? இந்த நாய்கள் மலையில் சூட்சும வடிவில் உலாவும் சித்தர்கள்னு கூறப்படுது. இதுதான் பர்வத மலை. உலக மக்களின் நலனுக்காக பார்வதி தேவி தவம் இயற்றிய மலை இந்த பர்வத மலை. அன்னை பார்வதியின் திருப்பெயர் கொண்டு பர்வத மலை என்று போற்றப்படுது. பர்வதம் என்றால் மலை. மலைகளிலெல்லாம் மேலான மலை என்ற சிறப்பும் பர்வத மலைக்கு உண்டு. திருவண்ணாமலையை சுற்றி இருக்கும் சிவஸ்தலங்களுள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பர்வத மலை. சுமார் 4500 அடி உயரத்தில் செங்குத்தான பாறையின் உச்சியில் அமைஞ்சிருக்கு. பர்வத மலைக்கு நவிரமலை, தென் கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலைன்னு பல பெயர்கள் உண்டு. ஹனுமான் லக்ஷ்மணனை காப்பாற்ற சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்த போது அந்த மலையோட ஒரு பகுதி கீழே விழுந்து உருவானதுதான் பர்வத மலை என்றும் அதன் காரணமாக இந்த மலைக்கு சஞ்சீவி மலை என்ற மற்றொரு பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட பர்வத மலையில் அருள் புரியும் மல்லிகார்ஜுனரை வழிபட அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் மலை பயணம் மேற்கொள்றாங்க. இந்த மலைப்பகுதியில் அற்புதமான பல மூலிகைகளும் இருக்குது. பல சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த குகைகளும் இந்த பர்வத மலையில காணப்படுது. அந்த குகைகள்ல இப்பொழுதும் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக நம்பப்படுது. மூலிகை காற்றை சுவாசித்து சிவபெருமானின் அருளை பெறுவதற்கென்றே பல்வேறு சிரமங்களை கடந்து மலை பயணத்தை மேற்கொள்றாங்க. மலையடிவாரத்தில் மிகவும் பழமையான பச்சையம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவிலோட வெளிப்புறத்தில் சப்த முனிகள் கம்பீரமாக எழுந்தருளி இருக்காங்க. திருவண்ணாமலையோட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் தமக்குள் யார் உயர்ந்தவர் என்ற கர்வம் ஏற்பட்ட போது அவர்களின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் விஸ்வரூப ஜோதி வடிவாக கைலாயத்திலிருந்து திரு அண்ணாமலைக்கு வந்தபோது அவர் தம்முடைய முதல் காலடியை பர்வத மலையில வச்சிருக்காரு. அதனை தாங்க முடியாமல் இந்த மலை அழுதியதால் தனது 2வது அடியை திருவண்ணாமலையில் வைத்ததாக கூறப்படுது.
இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பர்வத மலையில் அண்ணாமலையாரின் திருவடிகளை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுறாங்க. பார்வதி தேவி தவம் இயற்றியதன் காரணமாக மலைகள் அனைத்திலும் உயர்வான மலை என்ற பொருளும் பர்வத மலைக்கு உண்டு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த பர்வத மலையில் கார்த்திகை தீபம் ஏற்படுவது தனி சிறப்பு வாய்ந்தது. பக்தர்கள் கொண்டு வரும் நெய் நல்லெண்ணெயை பெரிய கொப்பரையில் இட்டு காடா துணியில் பெரிய திரி தயார் செய்து பக்தர்களே இங்கு தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. பிரம்மன் வசிப்பது சத்தியலோகம், விஷ்ணு பகவான் வசிப்பது வைகுண்டம், சிவனோட இருப்பிடம் கைலாயம்னு புராண கதைகளிலும் ஆன்மீக கதைகளிலும் கேள்விப்பட்டிருப்போம். சத்தியலோகமும் வைகுண்டமும் மனித கண்களுக்கு தெரியாதுன்னும் நம் கண்களுக்கு புலப்படும் ஒரே தேவலோகம் கைலாயம்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல மர்மமான இடங்கள்ல இந்த கைலாய மலையும் ஒன்று. எந்த ஒரு தீவிர சிவபக்தர் நினைத்தால் கூட தரிசிக்க முடியாத புண்ணிய பூமி தான் இந்த கைலாய மலை. அந்த சிவபெருமானின் அருளின்றி யாரும் கைலாய மலை யாத்திரையை மேற்கொள்ள முடியாதுன்னு கூறப்பட்டிருக்கு. இங்கு சிவன் பார்வதியோடு எண்ணற்ற சித்த புருஷர்கள் வாழும் இடமாக இந்து மதத்தை சார்ந்த பக்தர்கள் நம்புறாங்க. இந்தியாவின் வடக்கு பகுதியில் இமயமலையில் அமைந்துள்ள இந்த கைலாய மலை இந்தியாவிற்கும் திபெத் நாட்டிற்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. சரியா இந்த கைலாய மலை 6638 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. கைலாசாங்கிற சமஸ்கிருத வார்த்தையில இருந்துதான் கைலாசம்ங்கிற வார்த்தை உருவாகி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கற்கள்னு சொல்றாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்ப்பதற்கு அழகிய படிக்கற்கள் போலவே சூரிய ஒளியில் ஜொலிச்சுட்டு இருக்கு இந்த கைலாய மலை. 52 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த கிரிவலம் பாதையில் பயணிக்க குறைஞ்சபட்சம் 15 மணி நேரம் ஆகுமா. கைலாய மலையானது இந்துக்களுக்கு மட்டும் இல்லாம பௌத்தர்கள் மற்றும் சமணர்களோட புனித ஸ்தலமாகவும் இருக்குது. இந்த 3 மதங்களை சார்ந்தவங்களும் கைலாய மலை பற்றி பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த மதத்தின்படி இந்த கைலாய மலையில் சிவபெருமான் வாழ்வதாகவும் தன் மனைவி பார்வதியுடன் தியானம் செய்வார்னும் அந்த நேரம் கைலாயத்தில் மயான அமைதி நிலவும்னும் அங்க போயிட்டு வந்த பக்தர்கள் சொல்லியிருக்காங்க. சமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கைலாய மலையில் தான் முதலாம் தீர்த்தங்கரர் ரிஷிபானந்தா மோட்சம் அடைந்ததா நம்புறாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுகளில் புத்த மதம் நன்கு பரவி இருந்த போது திபெத்தில் இந்த கைலாயத்தில் தான் புத்த சக்கரசம்வாரா இருந்தார்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம உள்ளூர் மதமான போன் மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களோட கடவுள் வாழ்ந்த இடமா கைலாயத்தை நினைக்கிறாங்க. பாலையும் நீரையும் பிரித்து பார்க்கும் அன்னப்பறவைகள் இந்த கைலாய மலையில் வாழ்றதாகவும் நம்பப்படுது. இங்க உள்ள நன்னீர் ஏரியான மானசரோவர் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானோடு சேர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஏரியில் வந்து நீராடுவதாக நம்பப்படுது. மானசரோவர் ஏரியிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் தான் கைலாயம் இருக்கு. அடுத்து இந்த கைலாய மலை பற்றி கூறப்படும் மிரட்டும் மர்மங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 100 வருஷம் 200 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாகவே பல யுகங்களாகவே இந்த கைலாய மலை நோக்கி பக்தர்கள் புனித யாத்திரையை மேற்கொண்டுட்டு வராங்க. புராண நூல்களில் பாவம் செய்தவர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கைலாய மலையில் அனுமதி இல்லைன்னு கூறப்பட்டிருக்கு. இறை சிந்தனையோடு சிவனை நம்பி ஏறுவோருக்கு மட்டும்தான் கைலாய மலையில் இடம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வங்களோட முகங்களை பார்க்கணும்னு மலை உச்சிக்கு போற நபர்கள் உயிரை இழக்க நேரிடும்னு கூறப்பட்டிருக்கு. சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடும் போது பனிமலை சறுக்கல்கள் வருவதாகவும் சிவன் பார்வதி தேவியுடன் மானசரோவரில் தோன்றும் காட்சி கண்களுக்கு புலப்படுவதாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இது உண்மைதானான்னு சோதிச்சு பார்க்க போறவங்க இறந்து போறதுதான் இங்க உண்மையாயிருக்கு. அதையும் மீறி மலை ஏறவங்க சீக்கிரமே இருந்து போறாங்களா. உடல் வளர்ச்சி மிக வேகமா நடக்குதான். குறிப்பா நகங்கள் மற்றும் முடி வேகமா வளருதான். சாதாரண நாட்கள்ல சுமார் 2 வாரங்கள் எடுக்கும் நகம் மற்றும் முடியோட வளர்ச்சி இந்த இடத்துக்கு வரும்போது வெறும் 12 மணி நேர இடைவெளியில நடக்குதான். இந்த மலைக்காற்று விரைவான வயதான நிலைக்கு மாற்றுதான். வேறு சில மலையேற்ற வீரர்கள் இந்த மலையின் ஒரு மர்மமான பகுதியை அடைந்த போது பல ஆண்டுகள் முதுமையடைந்தவர்களாக மாறியதாகவும் அதற்கு பின் ஓராண்டு காலத்திலேயே அவங்க ஒவ்வொருத்தரும் இறந்து போனதா கூறப்பட்டிருக்கு. இது அறிவியலாளர்களுக்கே வியப்பை ஏற்படுத்தும் விதமாய் இருக்குதான். கடவுளை நம்பாம மலை உச்சிக்கு போக நினைக்கும் போது அவங்க நகம முடிய ரொம்ப வேகமா வளருமா. நிறைய பேர் இதை பார்த்து பயந்து அவங்களோட பயணத்தை பாதையிலேயே கைவிட்டு கீழே இறங்கி வந்துருவாங்களா. இது இந்த இடத்துல மட்டும் நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யம். பல அமானுஷ்ய ஆற்றல்களை கொண்ட இந்த மலையின் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நினைச்ச மலையேற்ற வீரர்கள் மீண்டும் உயிரோடு திரும்பலையா. மெல்டஷேவ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய மருத்துவர் என்ன சொல்லியிருக்காருன்னா
1999 இந்த கைலாய மலையின் அடிவாரத்தில் அவர் தங்கியிருந்த நேரத்தில் இரவு நேரத்தில் இம்மலைக்குள் இருந்து மனித நடமாட்டத்தை காட்டும் வகையில் சில சத்தங்களை அவர் கேட்டதாக கூறியிருக்காரு. இந்த கைலாய மலை இயற்கையா தோன்றிய ஒரு மலையே கிடையாதுன்னு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம்மளை விட எல்லா வகையிலும் முன்னேறிய நாகரிகத்தை சார்ந்த மனிதர்களோ இல்லைன்னா வேற்று கிரகவாசிகளோ கட்டிய மிகுந்த ஆற்றல் வாய்ந்த பிரமிடுகளா இருக்கலாம்னு அந்த ரஷ்ய கண் மருத்துவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு அமானுஷ்ய சக்தி வாய்ந்த இந்த கைலாய மலை மீது மலை ஏறுபவர்களால் ஹிந்து, பௌத்த மற்றும் ஜைன மதத்தினரின் மத உணர்வுகள் புண்படுவதாக கருதி இந்த மலை இருக்கும் திபெத் பகுதியை ஆளும் சீன அரசு இந்த மலை மீது இனி யாருமே மலையேற்றம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சீன அரசு தடை விதிச்சிருந்தாங்க. இந்த முடிவையும் அந்த ரஷ்ய மருத்துவர் மெல்டஷேவ் வரவேற்பதா சொல்லியிருந்தாரு. இவரோட இந்த கருத்தை ஒரு சமஸ்கிருத பண்டிதர் கடுமையா எதிர்த்திருக்காரு. எதனாலனா இந்த கைலாய மலை ராமாயண காலத்துல இருந்தே பிரபஞ்ச சக்தி மிகுந்த அளவில் குவியும் ஒரு இடமாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த கைலாய மலை பற்றி மேலும் ஆராய்ந்த போது பல ஆச்சரியமான தகவல்கள் அந்த ரஷ்ய நாட்டு மருத்துவருக்கு கிடைச்சதா சொல்லியிருக்காரு. 1926 ஹக் ரட்லச்சுங்கிற ஒருத்தர் கைலாயத்தின் வடக்கு பக்கமா ஏற முயற்சி செஞ்சிருக்காரு. அதோட உயரம் 6000 செங்குத்தாக இருப்பதால் அவரோட இந்த முயற்சியை அவர் கைவிட்டிருக்காரு. 1936 ஹெர்பர்ட் டைச்சி அப்படிங்கிறவர் கர்லா மதண்டாங்கிற இடத்துக்கிட்ட ஏற முயற்சி செஞ்ச போது அங்க இருந்த மலைவாழ் மக்களின் தலைவர்கிட்ட கைலாய மலை பற்றி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவங்களற்ற மனிதர்களால் மட்டும்தான் கைலாய மலையை ஏற முடியும்னு அவங்களும் இதையே சொல்லியிருக்காங்க. திரு கைலாய மலையோட உயரம் சுமார் 22,000 இருந்திருக்கு. 8,000 உயரத்துக்கும் அதிகமான இடங்கள்ல கூட ஏறி பல பேர் சாதனை செஞ்சிருக்காங்க. ஆனா வெறும் 6,000 கொண்ட இந்த மலையில தான் யாராலையும் ஏற முடியல. எதனாலனா இது மிகவும் சக்தி வாய்ந்த மலையா பார்க்கப்படுது. அதிலும் சிவபெருமானின் ரகசியங்களை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறதாலதான் இந்த மலையில யாராலையும் ஏற முடியலன்னு ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் 11 வாழ்ந்த திபெத்திய துறவி மிலா ரெபாரை தவிர வேற யாருமே மலை உச்சியை அடைஞ்சதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கைலாய மலைக்கு ஏறும்போது அது நம்மளோட இலக்கையே மாற்றி அமைக்குமா. மலை ஏறுபவர்களை தவறாக வழிநடத்தும் பல பாதைகள் இந்த கைலாய மலையில இருக்கணும். மலை ஏறுபவர்கள் மிக மோசமான வானிலையை சந்திப்பாங்கன்னும் அந்த மனநிலை தான் அவங்கள மலையில இருந்து கீழே இறங்க தோண்டுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுல பல பேர் திரும்பி வந்ததே இல்லையா. கைலாய மலையை யாரும் ஏற முடியாததுக்கு மற்றொரு காரணமும் கூறப்படுது. அந்த மலையில கொஞ்சம் மேலே ஏறின உடனே அந்த நபருக்கு திசைகள் தெரியாம போயிடுமா, எங்க போகணும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா. சில வருஷத்துக்கு முன்னாடி மலையேறின நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கொஞ்ச தூரம் ஏறின உடனே அவரோட உடலும் முடியும் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிருச்சான். இதை பார்த்து ரொம்ப பதட்டம் அடைஞ்சு போன அந்த நபர் மலை ஏறுவதை கைவிட்டு கீழே இறங்கி வந்திருக்காரு. கைலாய மலை சீனால உள்ள திபெத்திய பீடபூமியில் அமைஞ்சிருக்கு. 1959 சீனா திபெத்தை ஆக்கிரமித்த பின்னர் வெளிநாட்டில் உள்ளவங்க யாரையுமே கைலாய யாத்திரைக்கு அனுமதிக்காம இருந்திருக்காங்க. 1981 ஏற்பட்ட இந்தோ சீன ஒப்பந்தத்தின்படி சீன அரசு தான் இந்தியர்களை மீண்டும் கைலாய யாத்திரைக்கு அனுமதிச்சிருக்காங்க. பல வேதங்களிலும் இந்த கைலாய மலை அண்ட அச்சு உலக மர்மமா பார்க்கப்படுது. கைலாய மலையின் 4 முகங்களும் திசை காட்டியின் 4 திசைகளையும் எதிர்கொள்ளுது. வேதங்களின்படி மலை அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு இணைப்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்து மதம், புத்த மதம், சமண மதத்தை பின்பற்றுபவர்கள் மலையின் உச்சம் என்பது சொர்க்கத்தோட நுழைவாயில்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரதம்ல கூட பாண்டவர்களின் கடைசி காலத்தில் வேதவியாசர் பாண்டவர்களையும் திரௌபதியையும் மோட்சத்தை பெற கைலாய மலை நோக்கி புனித பயணம் மேற்கொள்ள சொல்வாரு. அதில் எந்த ஆசைகளும் மற்ற யுதிஷ்டன் மட்டுமே உயிருடன் கைலாய மலை உச்சியை அடைந்தானும் மற்ற ஐவரும் மலையேறும் வழியிலேயே உயிர் விட்டதாகவும் கூறப்பட்டிருக்கு. ஆனால் நம் இந்து மத புராணங்களின்படி கைலாயத்தை சில சிவனடியார்கள் தரிசித்ததா சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா, காரைக்கால் அம்மையார், சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், பெருமிழழை குறும்பர் நாயனார், ஔவையார், அப்பர் பெருமான்,
திருஞான சம்பந்தர் தென் கைலாயம்னு அழைக்கப்படும் திரு காலகத்தியை தரிசித்த பின்னர் அங்க இருந்து இந்த ஸ்தலத்தை நோக்கி பதிகம் பாடியிருக்காரு. சேரமான் பெருமாள் இத்தலம் மீது திரு கைலாயின் ஞான உலா பாடியிருக்காரு. பல இந்து சமய பிரிவுகளும் கைலாயத்தை சொர்க்கம்னு, ஆன்மாக்கள் இறுதியாக சென்றடைய வேண்டிய இடம் இதுன்னு குறிப்பிட்டிருக்கு. விஷ்ணு புராணத்திலேயே கைலாயமலை உலகின் நடு மையத்தில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. கைலாயமலையை மிகப்பெரிய லிங்கமாகவும் மானசரோவர் ஏரியை லிங்கத்தின் கீழ்ப்பகுதியாக உருவகப்படுத்தியிருக்காங்க. இறை நம்பிக்கையின்றி கைலாயமலை ஏறுபவர்கள் மலை உச்சியை அடைய முடியாது எனவும், ஆராய நினைப்பவர்கள் ஆபத்தையும் மரணத்தையும் எதிர்கொள்ள நேரிடுமா, உண்மையிலேயே கைலாயமலையில் சிவனும் பார்வதியும் மற்ற தெய்வங்களும் வாழ்றதா நீங்க நம்புறீங்களா இல்லையானும், எதனால மலை உச்சியை அடைய நினைப்பவர்களுக்கு இவ்வளவு தடைகளும் ஆபத்துகளும் ஏற்படுதுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தென் நாடுடைய சிவனே போற்று, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றுங்கிற வாசகம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட சிவனுக்குரிய தென் நாடு எங்க இருக்கு? சிவபெருமான் வாழும் மூன்று கைலாயங்கள், உத்தர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை. இதில் உத்தர கைலை கடலுக்கு நடுவில் கண்ணுக்கு புலப்படாமலும், மத்திய கைலை இமய மலையிலும் அமைஞ்சிருக்கு. தட்சிண கைலை என்றழைக்கப்படும் தென் கைலாயம் சிவனுக்குரிய தென் நாடுதான் வெள்ளையங்கிரி மலை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த வெள்ளையங்கிரி மலைக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்றும் இந்த வெள்ளையங்கிரியில் சிவபெருமான் வாழ்றதா சொல்றாங்களே, எதனால, எப்படி இந்த வெள்ளையங்கிரிக்கு சிவபெருமான் வந்தாரு, இந்த மலையின் பின்னணி வரலாற்று கதை என்ன? வெள்ளையங்கிரி மலையின் ஆச்சரியமூட்டும் பல ரகசியங்களையும், திருப்பதியை போன்று இந்த வெள்ளையங்கிரியிலும் 7 மலைகள் இருக்கு, அந்த 7 சிகரங்களையும் கடந்து மலை உச்சிக்கு நடைபயணம் மேற்கொள்ள என்ன காரணம், 7 மலைகளுக்கும் மனித உடம்பில் உள்ள மூலாதார சக்கரங்களுக்கு இடையேயான தொடர்புன்னு வெள்ளையங்கிரி மலை பற்றிய அனைத்து ரகசிய தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் தென் கைலாயமான வெள்ளிமலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரியில் வசிப்பதா சொல்றாங்களே, எப்படி இந்த மலைப்பகுதியில் ஈசன் வந்து அமர்ந்தார்னு பாக்கலாம். முன்பொரு காலத்தில் பாணாசுரன்கிற அரக்கன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து ஆண் முகத்தையே பார்க்காமல் வளர்ந்த ஒரு கன்னி பெண்ணின் கரத்தால் தான் எனக்கு மரணம் நேரணும் வரம் கேக்குறான். அந்த அரக்கனோட அராஜகம் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட, சிவன் பார்வதியிடம், நீ பூலோகத்துல இருக்க குமரி கடலுக்கு மாண்ட பிறப்பெடுத்துப்போ, அங்க உனக்காக ஒரு அசுரவதம் காத்திருக்கு, அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி தவம் இரு, சரியான நேரம் வந்ததும் நானே வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. பார்வதியும் சிவனோட பேச்சுக்கு மறுத்து பேசாம பாரத நாட்டின் தென் கோடியில் பிறந்து கன்னியாவே வாழ்ந்து சிவனோட வருகைக்காக கடலுக்கு நடுவே உள்ள ஒரு பாறையில் ஒற்றை காலில் நின்று தவம் புரிஞ்சு காத்திருக்காங்க. சிவன் சொன்ன நேரத்துல பார்வதியை திருமணம் செஞ்சுக்க வராததால திருமணம் நடக்காம போகுது. அழகான கன்னி பெண்ணை பார்த்து ஆசைப்பட்ட பாணாசுரன் என்ன திருமணம் செஞ்சுக்கோ, அவரெல்லாம் வரமாட்டார்னு சொல்லி திருமணத்துக்கு வற்புறுத்தினது. சிவன் வராததால கடும் கோபத்துல இருந்த பார்வதி ஆக்ரோஷப்பட்டு அரக்கன வதம் செஞ்சு ருத்ரகாளியா மாறுறாங்க. அசுர வதத்திற்கு பிறகு தேவர்களோட வேண்டுதலால கோபம் தணிஞ்சு தன்னோட கோப சக்திகள் எல்லாம் ஒரு ஒற்றைக்கல் மூக்குத்தியில் இறக்கி அந்த மூக்குத்திய அம்மனே போட்டுக்கிட்டு பகவதி அம்மனா சாந்தமடைஞ்சு தவ கோலத்திலேயே குமரி கண்டத்தில் அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி கன்னி தெய்வமா குமரி கண்டத்தில் தவம் இருந்ததாலதான் கன்னியாகுமரிங்கிற பெயர் வந்திருக்கு. தன்னையே திருமணம் செஞ்சுக்கணும்னு விடாபிடியா ஒற்றை காலில் தவம் இருந்த கன்னி பெண்ணை திருமணம் செய்ய முடியாம கால தாமதமானதால மனம் தளர்ந்த ஈசன் வெள்ளையங்கிரி மலை மீது ஏறி மலை உச்சியில் வந்து அமர்ந்திருக்காரு. சிவபெருமான் தியானத்திலோ ஆனந்தத்திலோ வெள்ளையங்கிரி மலைக்கு வரல. ஒருவித மனசோர்வோடும் ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம போன குற்ற உணர்ச்சியிலும் கோபத்திலும் வந்து அமர்ந்திருக்காரு. தன்னுடைய மனசோர்வு தன்னை விட்டு நீங்குற வரைக்கும் வெள்ளையங்கிரி மலையில சிவன் காலத்தை கழிச்சிருக்காரு. ஈசன் எங்கெல்லாம் அமர்ந்தாரோ அந்த இடத்தை எல்லாம் மக்கள் கைலாயம்னு அழைத்து வந்திருக்காங்க. இதனால்தான் சிவன் வாழ்ந்த வெள்ளை மேகங்கள் சூழப்பட்ட வெள்ளி போர்த்தியது போன்று தோற்றமளிக்கும் வெள்ளிமலை தென் கைலை வெள்ளையங்கிரின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்துல இருக்க இந்த வெள்ளையங்கிரி மலை, ஈசனை தேடி பலரும் இமயமலைக்கு பயணம் மேற்கொள்றாங்க. இமயமலையில இருக்க கைலாயத்தை கொஞ்சம் பண வசதியும் திடகாத்திரமான உடல் நலத்தோடும் இருந்தா தைரியமா இமயமலையை நோக்கி பயணம் மேற்கொள்ளலாம். ஆனா எந்த செலவும் இல்லாம நம்ம பக்கத்திலேயே இருக்கதாலதான் தென் கைலாயமான வெள்ளையங்கிரியோட அருமை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. மலை உச்சியில் இருக்கும் சுயம்புவா உருவான வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. வெள்ளையங்கிரி மலை பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மலைக்கு ஏறுறதுக்கும் ஈசனோட அருள் இருந்தா மட்டும்தான் நடக்கும்.
நான்கு யுகங்களாகவே இந்த தென் கைலாய மலை இருக்கதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நான்கு யுகங்களுக்கு முன்பாகவே தோன்றிய சுயம்பு மூர்த்தி தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர். பல ஞானிகள் முனிவர்கள் சித்தர்கள் தரிசிச்சுட்டு பூஜை செஞ்சு வந்த சிவலிங்கத்தை இந்த கலியுகத்துல நம்மளாலையும் தரிசிச்சு வணங்க முடியுங்கிறது அபூர்வமான விஷயம்தான். சப்த ரிஷிகளில் ஒருவரான அகஸ்தியர் இந்த வெள்ளையங்கிரியில தங்கி தவம் மேற்கொண்டிருக்காரு. திருமாலுக்கு உரிய திருப்பதி ஏழு மலையை போன்று இந்த வெள்ளையங்கிரியிலும் ஏழு சிகரங்கள் இருக்கு. அந்த ஏழு மலைகளையும் கடந்துதான் நம்மளால மலை உச்சிக்கு பயணம் செய்ய முடியும். ஏழு சிகரத்துக்கு மேல சுயம்பு மூர்த்தியா ஒரு பாறை குகை கடியில சிவபெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து உருகி போகக்கூடிய தெய்வீக அருள் நிறைந்த மலைதான் வெள்ளையங்கிரி. இப்போ இந்த ஏழு மலைகளின் ரகசியங்களையும் ஏழு மலைகள்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் மறைந்துள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு. பூண்டிங்கிற இடத்துல இருந்து மலை ஏற தொடங்கலும் மலையடி வாரத்தில் இருக்கும் காவல் தெய்வத்திடம் அனுமதி பெற்று சிவபெருமான வணங்கிட்டுதான் மலை ஏறணும். முதல் மலை செங்குத்தாக கற்கல்லாலான படிகளை கொண்டது. இந்த மலைய ஆன்மீக பயணத்தின் ஆரம்பத்தோட ஒப்பிட்டு சொல்லலாம். எப்படி ஆன்மீக பயிற்சிகளை பின்பற்றுவது கொஞ்சம் சிரமமா இருக்குமோ அதே மாதிரி இந்த முதல் மலையில ஏறுறதும் சிரமமான விஷயம்தான். இந்த முதல் மலை நம்ம உடம்புல இருக்க குண்டலினி சக்தியோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. குண்டலினி சக்திக்கு அதிபதி விநாயகர் தான். இந்த முதல் மலையை தாண்டி வரவங்களை வரவேற்க வெள்ளை பிள்ளையார் காட்சி கொடுத்து அமர்ந்திருக்காரு. கல்லாலான செங்குத்தான படிகள் முடிஞ்சதும் இரண்டாவது மலை காட்சி அளிக்கும். இந்த இரண்டாவது மலை வழுக்கு பாறைகளால் நிறைந்தது. இந்த மலையில தான் பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு. அதனால இந்த இரண்டாவது மலையில பாம்பாட்டி சித்தரோட ஒரு குகையும் அவர் உருவாக்கின சுனையும் இருக்கு. இந்த மலை நம்ம உடம்புல இருக்க சுவதிஷ்டன சக்கரத்தோட தொடர்புடையது. இரண்டாவது மற்றும் மூன்றாவது மலைகள் வழுக்கு பாறைகளை தான் படியா செதுக்கி இருக்காங்க. இந்த வழுக்கு மலையில தவறு விழாம இருக்கதா மூங்கில் தடியை எல்லாரும் கையோட எடுத்துட்டு போறாங்க. அடுத்து மூன்றாவது மலை. இந்த மலையும் ஒரு சுனையோட ஆரம்பிக்குது. மூன்றாவது மலையில் உள்ள சுனைக்கு கைத்தட்டி சுனைன்னு பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதியில் சித்தர்களின் நடமாட்டம் அதிகமா இருக்குமா? இங்க நின்னு கைத்தட்டினா பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும்னு சொல்றாங்க. உடம்பின் வயிற்று பகுதியில் உள்ள மணிப்புரா சக்கரத்தோட அம்சமா கைத்தட்டி சுனை அமைஞ்சிருக்கு. பல சித்தர்களின் குகைகளும் அங்க இருக்கு. நான்காவது மலை சமதளமா அமைஞ்சிருக்கு. இதயத்தோட அநாகத சக்கரத்தோடு தொடர்புடையது. இங்க ஒட்ட சித்தரோட சமாதியும் இருக்கு. இந்த மலை முழுவதும் மரங்களோட வேர் நடுவுலதான் பாதை அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அடர்ந்த வனமாகவும் மறுபக்கம் பாதாளமாகவும் அமைஞ்சிருக்கு. ஐந்தாவதா பீமன் கலி உருண்டை மலை. மகாபாரத பீமனோட கலி உருண்டை இந்த ஐந்தாவது மலையில நம்ம பார்க்க முடியும். வனவாசத்தின் போது பாண்டவர்கள் இந்த மலையில தங்கி இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு சாட்சியா பீமன் பள்ளத்தாக்கு. பீமன் கலி உருண்டையும் நம்ம பார்க்கலாம். சேறு மாதிரி வழுவழுப்பான மண்ணை பார்க்கலாம். இது அஷ்டாங்க யோகத்தின் தொண்டை கொழியில் அமைஞ்ச ஸ்ருதி சக்கரத்தை குறிக்கும். அர்ஜுனன் தவமிருந்து சிவனிடம் பாசுபத அஸ்திரத்தை பெற்றதும் இந்த இடத்துலதான் சொல்லப்படுது. அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும் இந்த பாறை அர்ஜுனன் தலை பாறைன்னு அழைக்கப்படுது. ஐந்தாவது ஆறாவது மலைகளுக்கு நடுவுல கங்கைக்கு இணையான ஆண்டி சுனை இருக்கு. இந்த சுனையில குளிச்சா ஏழு ஜென்மத்தின் பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகம். ஆறாவது மலை திருநீறு மலைன்னு அழைக்கப்படுது. இந்த மலை முழுக்க வெள்ளை மணலால் ஆனது. இந்த மணல பக்தர்கள் தங்களோட வீட்டுக்கு ஈசனுடைய திருநீரா கருதி எடுத்துட்டு போறாங்க. ஆறாவது மலை இரண்டு புருவத்துக்கு நடுவில் சுடர் விடும் அக்கினேய சக்கரத்துக்கு இணையானது. இந்த மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது. ஏழாவது மலை சுவாமி முடி மலைன்னு அழைக்கப்படுது. முதல் மலை ஏறும் போது எந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டோமோ அதே அளவுக்கு சிரமம் ஏழாவது மலையில இருக்குமா? மிகப்பெரிய மூன்று பாறைகள் ஒன்று சேர்ந்து பக்தர்களை வரவேற்கும் தோரண வாசல் போல அமைஞ்சிருக்கும். ஏழாவது மலை ரொம்ப செங்குத்தானது. மூங்கில் தடியோட மட்டும்தான் பயணம் செய்ய முடியும். இந்த இடத்துலதான் பயணம் முழுமையடை. சித்தர்கள் சூட்சமமாக கண்ணுக்கு புழப்படாமல் உலாவும் இடம். பூத கணங்கள் எழுப்பும் பஞ்சவாக்கிய சத்தத்தை இங்க நம்மளால கேட்க முடியும். ஏழாவது மலையில தான் பஞ்ச பூதங்களோட அம்சமா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா அருள் புரிஞ்சுட்டு வராரு. இங்க இருந்து சூரிய உதயத்தை பாக்குறது சிவனோட தரிசனமா கருதப்படுது. யோகத்தில் உச்ச நிலையில அமைஞ்ச சகஸ்ர சக்கரத்தோட ஒப்பிடுறாங்க ஏழாவது மலைய. வழிபாட்டையும் மீறி அமைதியா தியானம் செய்ய சிறந்த இடம்னு சொல்லலாம். ஈசனை தன்னுடைய மன சோர்வு நீங்க மன அமைதிக்காக இந்த வெள்ளையங்கிரிய நாடிதான் வந்திருக்காரு.
ஒரு மனிதனோட குண்டலினி சக்திய சகசுர சக்கரத்துக்கு கொண்டு வருதும் வெள்ளையங்கிரி மலை சிவனை தரிசிக்கிறதும் உண்டு. இந்த ஏழு மலையையும் கடந்து சிவலிங்க தரிசனம் கிடைச்சா சிவபெருமானோட சக்தி முழுமையா நமக்கு கிடைக்கிறத உணர முடியும். அது மட்டும் இல்லாம சிவபெருமான் மீது பெரிதும் விருப்பம் இல்லாதவர்கள் கூட இந்த வெள்ளையங்கிரிக்கு போயிட்டு வந்தா சிவபெருமான இஷ்ட தெய்வமா ஏத்துக்குவாங்க. அதை ஏறி வந்த களைப்பும் நாம் தானா மலை ஏறி வந்தோங்கிற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோவில் கொண்டு வீற்றிருக்கிறார் வெள்ளையங்கிரி ஈசன். இந்த பயணத்தின் போது மூலிகை செடிகளின் வாசம் நிறைந்த காற்று சுவாசிக்கிறதாலும் அந்த மூலிகைகளின் சாறுகள் ஊறிய சுனைகளின் நீரை குடிக்கிறதாலும் நம்ம உடம்புல உள்ள எல்லா குறைபாடுகளும் நீங்குமா. இந்த வெள்ளையங்கிரி மலையில் சிவபெருமானை தரிசிச்சுட்டு சில காலம் இந்த மலையிலேயே தங்குறவங்களுக்கு சிவபெருமானுக்கு வாசிக்கப்படும் ஓசை கருவிகளின் ஒளிகள் மற்றும் ஓம்கார ஒளிகள் கேட்கிறதா சொல்றாங்க. வெள்ளையங்கிரியில் ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது ஓராயிரம் நபர்களுக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கும். கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளையங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளையங்கிரியின் எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பலன்களை பெறுவாங்களாம். வெள்ளையங்கிரி மலை இறைமையின் மகத்துவத்துக்கு மட்டுமின்றி இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிற மேன்மையான ஒரு ஸ்தலமாயிருக்கு. இங்கே பல சுனைகளும் சுற்றருவிகளும் உருவெடுக்கும் வெள்ளையங்கிரி மலையில் மூங்கில், தேக்கு, சோதிப்புல், சோதிக்காய், மிளகு, திப்பிலி, உதிரவேங்கை, வசுவாசி, வாடா, மஞ்சள், சிவப்பு கற்றாழை, கற்பூரவள்ளி, சிங்கை, சோலை கிழங்கு, கருங்குடி கிழங்கு உள்ளிட்ட மூலிகைகளும் கிடைப்பதா சித்த மருத்துவ நிபுணர்களை தெரிவிச்சிருக்காங்க. எல்லா மலைகளுமே மகிமை மிக்க மலைகள் தான். சித்தர்களும் யோகிகளும் பன்னெடுங்காலம் தங்கியிருந்து தவம் புரிந்த தெய்வீகத்தை உணர்ந்த தலம் வெள்ளையங்கிரி. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலை தலங்களிலும் மேற்கு எல்லையில் உள்ள வெள்ளையங்கிரி சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதா கருதப்படுது. ராஜதகிரி, வெள்ளையங்கிரி, தக்ஷிண கைலாஸ், பூலோக கைலாஷ்னு அழைக்கப்படும் இந்த புனித ஸ்தலம் புராணத்தின்படி சிவபெருமான் தன்னோட மனைவி உமாதேவியின் வேண்டுகோளின் பேரில் தன்னோட பிரபஞ்ச நடனத்தை இந்த இடத்துல நிகழ்த்தினார்னு சொல்லப்படுது. இல்லாம இந்த வெள்ளையங்கிரியில் சிவபெருமான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரர் மற்றும் சதாசிவனின் ஐந்து முகங்கள் பஞ்ச கிரியாகவும் பஞ்ச பூதங்கள் தொடர்பான பஞ்ச லிங்கங்களாக காணப்படுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னும் ஈசன் ஆட்சி புரியும் இந்த ஐந்து மலைகளில் நீங்க போகணும்னு நினைக்கிற மலை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஆன்மீக காணொலிகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.